श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां पदावधि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् कयानिधिं देहभृतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः तयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् அழ்வானுடைய சிசுக்தி வரதராஜ ஸ்தவம். இந்த ஸ்தவத்தில் இன்றைய தினம் 98வது ஸ்லோகம். அதில் ஆழ்வான் கதர்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவருடைய அனுபவம், அந்த தேவப்பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணுறேன், இப்படி எப்படியெல்லாம் நாம் தேவப்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணுன்றத பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த தேவப்பெருமாளும் அழ்வானுடைய திருவள்ளத்தை அப்படியே பூர்த்தி பண்ணி வைக்கிறாரு. அவர் நான் அழ்வான் என்ன கேட்கிறாரோ கேட்கறதெல்லாம் பண்ணி கொடுக்குறாரு. அழ்வான் பிரார்த்தனை பண்றாரு, விலோகனை விபிரமணைர் அபிப்ருவோகன்னு உனக்கு நெருக்கமாக இருந்துட்டு ஒரு அத்தாணி சேவகம் பண்ணணும், ரொம்ப ரொம்ப சமீபத்தில் இருந்துட்டு உம்முடைய பூர்வ முறைப்பினாலேயும் உம்முடைய கட்டாட்சம் பார்வையினாலேயே உமக்கு என்ன வேணுன்றத தெரிஞ்சுட்டு நான் கைக்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்றேன். அடுத்த பிரார்த்தனை, இது மீது அர்ச்சாமூர்த்தி மாதிரி இல்லாமல் தேவப்பெருமாள் பக்தர்களிடத்துல பேசுற பெருமாள், இவர் பேசும் பெருமாள். அப்படி இருக்கிறதுனால திருக்கச்சி நம்பிகளோடு நீர் பேசின மாதிரி என்னோட பேசணும். சோதிவாய் திறந்துன்னு உன் தாமரை கண்ணால் நோக்காய் என்ன ஆழ்வார் பிரார்த்தனை பண்றேன். ஆழ்வார் பிரார்த்தனை பண்ற மாதிரி அழ்வானும் பிரார்த்தனை பண்றேன். நீ இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி உம்முடைய திருவாக்குனால கட்டளை இடணும், நான் பண்ணணும், அவ்வளவு நெருக்கமா நான் இருக்கணும்னு அழ்வான் பிரார்த்தனை பண்றேன். இது அடுத்தது அடுத்து ஸ்டெப்பு சொல்லச்சு பார்த்தோம்னாக்க அதுக்கு கீழ்தனுடைய இது அவருக்கு நடந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அதையால இப்போ ஆழ்வானுடைய திருவள்ள பிரகாரம் தேவப்பெருமானும் அவருடைய கைங்கரியத்தை அப்படியே ஏத்துக்கிற இப்ப பிரார்த்தனை பண்ற, நான் சீவைகுண்டம் போய் என்னென்னலாம் கைங்கரியம் பண்ண போறனோ, எப்படி எப்படி எல்லாம் பரிபூர்ண பிரம்மானுபவம் வரப்போறதோ அது மொத்தம் உம்முடைய திருவடி நிழல்ல இருந்துட்டு அந்த கைங்கரிய அனுபவம் முழுக்க எனக்கு வரும்படியாக வரணும். நான் உன் கிட்ட இருக்கணும், உன்னை விட்டு எங்கேயுமே போக கூடாது. என்னுடைய புத்தி எப்பவும் உமக்கு கைங்கரியம் பண்றதுலயே நிலையாக இருக்கணும். நான் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோதிதமான சர்வவிதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல. இதையும் தேவப்பெருமாள் அங்கீகரிக்கத்தான் போறேன். அதுதான் இந்த ஸ்லோகத்துல நாம இப்ப பார்க்க போறோம். அசேஷ தேசாகில கால யோகினீஷு அஹம் அவஸ்தாஸ்வகிலாஸ்வனன்யதீ கரீஷ வர்த்தேய சதாஹாத்வதந்திகே. தேவப்பெருமாளை பார்த்து கதற, நான் ஏதோ கால விசேஷத்துல எம்பெருமானார் கூட்டு ஆகையில அந்த எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக நான் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன். என்னுடைய ஒரு தௌர்பாகியம், அந்த எம்பெருமானாருக்கும் கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டு போச்சு. எனக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு பிரிவு ஏற்பட்டது. எம்பெருமானார் மேல்நாட்டுக்கு எழுந்திரளிட்ட நான் இந்த பக்கம் திருமாநிலம் சோழ பக்கம் போயிட்டு இருந்தானே, அந்த எம்பெருமானார் இடத்துல இருக்கச்சேயும் நான் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சதாகவே நான் நினைக்கல. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்கெல்லாம் நிகழ்காலமெல்லாம் மனமே ஈண்ட யோனிகள்தோர் உழல்வோம் காண்துக்கு தோழன் நல் தென்னத்தி ஒரு கழலின கீழ் பூண்ட வன்பாடன்னு சொல்லி நான் எம்பெருமானோட சேர்ந்துண்டு பாஷிகாரோட சேர்ந்துண்டு உம்முடைய வைபவத்தை தான் நான் பேசிட்டு பேசிட்டு நான் இருந்தேன் தான். காண்துக்கு தோழன் நல் தென்னத்தி ஒரு கழலின கீழ் பூண்ட வன்பாடன்னு சொல்லி ஏற்பட்ட ஒரு விஷயம். இந்த தேவப்பெருமாளோட அந்த தேவப்பெருமாளுடைய அனுபவம்
ஆச்சாரியனோட சேர்ந்துட்டு அது வந்து நான் ஒரு பிரகாரமா அனுபவிச்சுட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு பிரதிபந்தகமான ஏதோ ஒரு தடங்க, ஏதோ ஒரு பாப விசேஷம். அந்த பாப விசேஷத்தினால ஆச்சாரியனோடையும் இல்லாத போயிட்டேன். உம்முடைய நிழல்ல தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலையும் என்னால இருக்க முடியாத போயிட்டு இந்த மாதிரி ஒரு சன்னிவேசம் எனக்கு இனிமே வரல. நான் வந்து எப்பவுமே உம்முடைய அனுபவம் இருக்கும்படியாக நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்றேன். வேற ஒண்ணுமே இந்த ஸ்லோகத்தினுடைய சாரம் இதான். சதா துவந்திக்கே வர்த்தேய அப்படின்னு எப்பொழுதும் உன்னுடைய சமீபத்திலேயே நான் இருக்கணும்னு சொல்லி சொல்றேன். என்னெல்லாம் பண்ணணும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த தேவப்பெருமாளுடைய பரிஜனத்துல வரைச்சே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. இதுல ஒரு சின்ன விஷயம் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆச்சாரியனோட இருந்துட்டு சேர்ந்துட்டு பெருமாளை அனுபவிக்கிறதுன்றது அது பெரிய விசேஷம்னு சொல்லி சொன்னேன். இது ஒரு சத்தியமான ஒரு விசேஷம். இது அனுபவம் என்னன்னா, இங்க ஐயா சுவாமி எழுந்தொள்ள இருந்த நாங்கள்லாம் ஒரு சமயத்துல வர்றதுக்கும் தேவப்பெருமாள் உற்சவத்துக்கு அப்பப்போ வைசாக உற்சவத்துக்கு போயிட்டு வருவோம், மேஜி உற்சவத்துக்கு போயிட்டு வருவோம், இதெல்லாம் போயிட்டு வருவோம். இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னாக்க சுவாமி வந்து ஒரு முறை சேவிச்சா கூட சரி, எந்த உற்சவத்தையும் சேவிச்சாலும் சரி, எல்லாத்தையும் அப்படியே தன்னுடைய மனசுல அப்படியே பதிய வச்சுக்கும். அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. ஒவ்வொன்றும் அவருக்கு தெரியும். இப்ப இந்த கார்த்திகை மாசத்துல நினைச்சுக்கிறேன் நான், இன்னும் ஒரு வாரத்துல அனுஷத்துல தாதேசியின் சாத்தமரை வரும். இந்த மாதிரி தாதேசியின் சாத்தமரைக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னா அவளுக்கு தகுந்த மாதிரி ஒரு கேள்வி. நான்லாம் சின்ன பசங்களா இருக்கே தாரதேசியம் சாத்த முறைக்கு போயிட்டு வந்தோம், அங்க போய் பெருமாள் சேச்சுட்டு வந்தோம், பெருமாள் தாயார் பொறுப்பாடெல்லாம் செய்து பண்ணா அங்க டமார அடிப்பாள் அதெல்லாம் கேட்டியானே அப்படின்னு கேட்டேன். இந்த சின்ன பசங்களா இருக்கச்சு, அதுக்கு தாரதேசியம் சாத்த முறையில ஒரு விசேஷம், அதுக்கு நிறைய ஒரு வரிசையா இந்த பக்கம் ஒரு 20 பேர், அந்த பக்கம் ஒரு 20 பேர், 40 பேர் இருந்துட்டு உட்காந்து டமார அடிப்பா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மேல உட்காந்துட்டு படிக்கட்டு மேல உட்காந்துட்டு நம்மளவாள்லாம் கேட்பாள், நீ பாத்திருக்கியா, நீ கேட்டியா, நீ இருந்தியா போ அப்படின்னு அந்த சின்ன பசங்களை கேட்பேன். அந்த பெருமாளுடைய அனுபவம் கொஞ்சம் அத்தியனம் பண்ணி பாராயணம் பண்ற யோக்கியத்தை வறண்ட பிற்பாடு இதுக்கு போனா என்ன பாராயணம் செய்வோம் அப்படின்னு அந்த பாராயணத்தை கேட்பேன். என்ன சாத்துக்குடி சாத்தீங்க, ஞாபகம் இருக்கா, சகிச்சிருக்கா அப்படின்னு இப்படி தாம் அனுபவிச்சத நம்மளோட சேர்ந்தது. இப்படி ஆச்சாரியனோட இப்ப அடுத்த வாட்டி போகச்சு சாமி என்ன கேட்பாரோ தெரியாது, நம்ம என்ன சகிச்சோம்னு சொன்னாக்கா ஐயோ இதுதான் சிரிக்க போறேன்னு ஒரு பயம். அதுக்கோசரம் நம்ம மொத்தத்தையும் கவனிச்சு சேவிச்சுட்டு வருவோம். ஆனா அப்பவும் ஏமாந்து போயிடுவோம். அவர் கேள்வி கேட்டுக்கிச்சு பதில் சொல்ல முடியாது, ஏமாந்து போயிடுவோம் நாங்க. அதெல்லாம் ஒரு அனுபவ விசேஷம். அந்த மாதிரி ஆழ்வான் எம்பெருமானாரோட இருந்துட்டே இருக்கிறதுனால அவன் ரெண்டு பேருமா எப்ப பார்த்தாலும் அந்த தேவப்பெருமாளுடைய உற்சவத்தையும் திவ்யமங்கல விக்கிரகத்தையும் அவ எப்படி எப்படி எல்லாம் அனுபவிச்சாலோ அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்கு போட்டுன்னு இருக்கா. அந்த தேவப்பெருமாள் அனுபவம் அவ ரெண்டு பேருக்கும் எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அப்போ அது ஒரு கால விசேஷத்துல ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் அந்த பிரிவு வந்ததுனால அது போயிடுச்சு. அந்த மாதிரி திருப்பி வரக்கூடாதுன்றதுதான் பிரார்த்தனை பண்றார் இந்த ஸ்லோகத்துல. சதா துவந்திக்கே வர்த்தேய என்பதாக இப்ப இனிமேல் அதாவது ஒரு பிரிவு வந்துட்டு சேர்ந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பிரிவு தான் பரிவை உண்டாக்கும். எந்த காரணத்தை கொண்டும் இனிமே விட்டே போக கூடாது அத அப்படின்ற ஒரு ரொம்ப ரொம்ப அந்த பிரேமம் வந்துடும். அந்த ஸ்திதி இப்போ ஆழ்வானுக்கு வந்துருக்கு. அப்போ ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற, நான் உன்னோட அசேஷ தேசாக்கில கால யோகினீஷும் எல்லா சமயத்திலயும் எல்லா விதமான கைங்கரியமும் நான் பண்ணணும்னு சொல்லி சொல்றேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேவப்பெருமாள் உற்சவத்துல நம்ம போனோம்னாக்கா அங்கேருந்து எழுந்துள்ளனாக்கா தேசிகனுக்கு மரியாதை ஆன விற்பாடு தான் வேத பாராயண கைங்கரியம். வேத பாராயணம் ஆரம்பிப்பா, அது வரைக்கும் வேத பாராயணம் கிடையாது. அங்கேருந்து போனோம்னாக்கா திருவடி கோவில்ல போன விற்பாடு தான் அத்தியாபகம் அருள் செயல் கோட்டி. அங்க திரும்பி வரச்சே உடல் கிடையாது, வெறும் வாத்தியம்தான். இந்த மாதிரி
அந்த மாதிரி உள்ள வந்தவனுக்கு முதல் நாள் கால் மண்டபத்தினுடைய அத்தியாபக கோஷ்டி அருளிச்செயல் கோஷ்டியை முடிச்சுடுவா. அப்புறம் பத்து வில்லாத்தலாகும் எல்லாகும் பலிபீடத்திருந்த ரெண்டாவது நாள் கால் மண்டபத்திருந்த தர்பாரணம் முடிச்சுடுவா. இதுக்கப்புறமா அவளுக்கு காரியம் கிடையாது. உள்ள கடகாரத்தை ஆகி திரும்பி போனேன்னாக்கா அந்த தாயாசனதி வரைக்கும் தான் வாத்தியம். அங்க மங்களம் வாசிச்சிட்டாங்கனாக்கா அதுக்கப்புறம் வாத்தியம் கிடையாது, வெறும் முகவீணையோடு தான் எழுந்துருது. அதுக்கப்புறமா ஆண்டாள் சன்னதி போய் ஆண்டாள் மாலை மாத்தலான பிற்பாடு மலைக்கு எழுந்துருட்டேருனாக்கா அதுவும் கிடையாது. அங்க ஒரு ஜில்லம் மாத்திரம் போட்டுட்டு போவோம். அங்க மலையில திருவேந்தி காப்பு ஆயிடுச்சுன்னாக்கா அதுவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே ஏகாந்தமான பரிஜனங்களோட எழுது. இப்படி ஒவ்வொரு பரிஜனத்தையும் ஒவ்வொரு இடத்துல அப்படி அப்படியே நிறுத்திடுவார். ஒவ்வொரு இடத்துல அந்த இடத்துல இருந்தான் அவளுக்கு காரியம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஸ்திதி அந்த தேவபெருமானுக்கு. இதே மாதிரிதான் ரங்கநாதனுக்கு பாதுகா தேவி பிரார்த்தனை பண்றா, உன்னுடைய கர்ப்பகிரகம் வரைக்கும் நான் வரணும்னு பிரார்த்தனை பண்றான். அப்போ அந்த திருவடி நிழல்ல அவ எப்பவுமே உக்காந்துருக்கா பாதுகா தேவி. அந்த மாதிரி அவள் நிலையில அழ்வான் பிரார்த்தனை பண்ற தேவபெருமாள் இடத்துல அசேஷ தேசாக்கில கால யோகினிஷு அசேஷ தேசம். எம்பெருமான் எந்த தேசத்துல இருந்தாலும் தானும் அந்த தனது காமான்னி காமரோப்பியன சஞ்சரன் அங்க தேவபெருமாள் எங்கெங்க எழுந்துள்ளாரோ அப்பெல்லாம் இருக்கு. அங்க வேதபாரணகாரோட பார்க்கலாம் நாம. இங்க பெருமாள் வெளியூருக்கு எழுந்துள்ள சீவரம் பார்வேட்டுக்கு சீவரத்துக்கு தென்னேரியில தொப்பம் நடக்கும், அந்த தொப்பத்துக்கு எழுந்துள்ளது தேவபெருமாள். இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் இங்க வந்து இன்னொரு ராஜகுலத்துல தொப்பம் நடக்கும். இப்ப எல்லாம் இதெல்லாம் இனிமே வரப்போறது, தை மாசி எல்லாம் வரப்போறது. இந்த உற்சவங்கள்லாம் விசேஷமான உற்சவங்கள். எல்லா உற்சவங்கள்லயும் வேதபாரணகாரோட பெருமாள் விடவே மாட்டார். முழுசா அந்த பெருமாளோடையே பின்தொடர்ந்து கைங்கரியம் பண்ணிட்டுருப்பா. அந்த மாதிரி அசேஷ தேசம் பெருமாள் எங்கெங்கெல்லாம் எழுந்துள்ளதோ அந்த இடம் மொத்தத்துக்கும் போய் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்த. ஆகையில இங்க அசேஷ தேசம்னாக்கா ஒரு சாதாரணமான விசேஷம். அதாவது பெருமாள் அவர் விபவத்துல எழுந்துள்ள இருந்தாலும் சரி, விபவாவதாரம் எழுந்துள்ள இருந்தாலும், சிவைகுண்டத்துல எழுந்துள்ள இருந்தாலும், அங்கு அர்ச்சாமூர்த்தியாக தேவபெருமாளாக எழுந்துள்ள இருந்தாலும், எந்த விதமாக எப்படி எழுந்துள்ள இருந்தாலும் அந்த தேவபெருமாளுக்கு நான் கைகரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடால் சொல்றார். பெரிய பிராட்டி மாதிரி அந்த பெரிய பிராட்டி ஒரு க்ஷணம் கூட பெருமாளை பிரிய மாட்டார். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மையில் மங்க இறை மாறுபான். எப்பான ஒரு க்ஷணம் பிரிஞ்சிருக்காடா பெரிய பிராட்டி, ஒரு க்ஷணம் கூட உன்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொல்லி சொன்னா. அந்த மாதிரி நான் உன்னை விட்டு ஒரு க்ஷணம் கூட இல்லாமல் எல்லா சமயத்திலையும் உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறார். இததான் சுவாமி தேசிகனும் அஸ்திகிரி மகாத்மியத்துல சொல்றார். அந்த ஒரு திணைத்தனையும் இருக்க அந்த ஆழ்வாருடைய சீசக்தியை அப்படியே கொண்டு வர இதுல வரச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்க்கணும், நான் அப்படி கைங்கரியம் பண்ணணும்னு. அசேஷ தேச அகில கால யோகினேஷுவும் அகில காலம் எல்லாம் எல்லா சமயத்திலையும் நீர் நாட்டுல எழுந்துருள் இருந்தாலும், காட்டுல எழுந்துருள் இருந்தாலும், நீர் முயற்சின்னு இருக்க செய்யும், நீர் தூங்கிட்டு இருக்க செய்யும், எல்லா சமயத்திலையும் நான் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு சொல்ற. அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதேன்னு சொல்லி சொல்ற. பவானஸ்து சக வைதேசியா கிரிசானிஷு தம்சத்தை அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத சுபதேன்னு லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தை. அண்ணா நீர் விசாரப்படா சொல்லும். நீங்க ரெண்டு பேரும் நீங்க முடிச்சிருந்தாலும் சரி, இல்ல அந்த மலைமுகடுகள்ல அந்த சிகரங்கள்ல நீங்க பாட்டுக்கு உற்சாகமா நீங்க பாட்டுக்கு அங்க சஞ்சாரம் பண்ணியிருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த திவ்ய தம்பதிகளாக இருக்கிற உங்களுக்கு எந்த விதமான கைங்கரியம் பண்ணுமோ எல்லா கைங்கரியும் பண்றதுக்கு நான் காத்திருக்கேன். ஆகையால அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதா சுவபதிஷ்டதி. நீர் தூங்கிந்தேர்னாக்க சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாத இருக்கிறதுக்கோசரம் நான் முயற்சிண்டே உங்களுக்கு காவலா இருந்துட்டு இருக்கேன். நான் நீங்க முயற்சின் இருக்கச்சே உங்களுக்கு என்னென்ன பரிச்சரியை பண்ணணுமோ அந்த பரிச்சரியை மொத்தத்தையும் பண்றேன். இப்படி நான் அதுல வந்து லக்ஷ்மணன் சொல்ற வார்த்தை, அதுவும் ராமாயணத்துல சில இடங்கள்லாம் அனுபவிக்கணும். அந்த வால்மீகியினுடைய வார்த்தை வெறும் வார்த்தை இல்லை, அது மொத்தம் ஒரு ரகசியார்த்தத்தை சொல்ற வார்த்தை. அந்த குகப்பெருமாள் குகன் இருக்கிற இடத்துக்கு போறார், மந்தாகினி தீரத்துக்கு வரையர், குகன் கொண்டு வர அவர் நிறைய பழங்கள்லாம் கொண்டு வரார், மது மாம்சம் சொல்லி தேன் கொண்டு வரார், பழம் கொண்டு வரார்,
இதெல்லாம் நீ உபயோகப்படுத்தணும்னு சொல்லி சொல்ற. அப்போ சொல்லச்சு, இல்ல இல்ல நான் வந்து இதெல்லாம் சாப்பிட்றது இல்லப்பா, நான் இப்ப காட்டுக்கு போறேன், வேற விரதத்தை சங்கல்பிச்சுட்டு இருந்துட்டு இருக்கேன் நானு, எனக்கு எதுவும் வேணாம்னு சொல்லி சொல்ற. அப்போ பக்கத்துல லக்ஷ்மணன் இருக்க, லக்ஷ்மணரை கூப்பிட்டு சொல்ற, லக்ஷ்மணா இது மந்தாக்கி நீ ஓடின்னு இருக்குது, கங்கை ஓடின்னு இருக்குது, இதுல இருந்து தீர்த்தம் எடுத்தவா, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு தீர்த்தத்தை சாப்பிட்டு நான் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அவர் கூட்டு வாயை திறந்து சொல்ற வார்த்தை லக்ஷ்மணன், எந்த சன்னிவேசத்துல எந்த கைங்கரியம் பண்ணமோ அந்த கைங்கரியத்தை அவர் பண்றாரு, லக்ஷ்மணன் பண்றார். அவர் அகில காலம் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மண்ணி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நான் அங்கேயே பார்க்கணும், அஸ்தமிச்சு போயிடுத்தோம், இனிமேல் ராத்திரி வந்துடுத்தோம், இனிமே என்ன பண்றது அப்படின்னா, அங்க ஒரு புங்க மரம் இருக்கு, புங்க மரத்துக்கு கீழே படுத்துக்கிறேன், இங்கேயே நானும் படுத்துக்கிறேன் அப்படின்னா, பக்கத்துல சீதா பிராட்டிக்கும் படுத்துக்கிறேன். அப்போ அந்த இடத்துல படுத்துக்கிச்ச என்ன பண்ணா, அந்த புங்கன் தழையெல்லாம் எடுத்து போட்டு அது மரத்தை வெட்டி அது கீழே ஒரு ஆஸ்திரம் படுக்க மாதிரி ஒன்னும் பண்ணி கொடுத்து லக்ஷ்மணன் அதில் படுத்துக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு கைங்கரியம் அகில காலம் அந்தந்த சமயத்துக்கு தேவையானதான ஒரு கைங்கரியம் இருக்க, அந்த கைங்கரியத்தை பண்றார் அகில காலம். ஒழுவில் காலமெல்லாம் உடலாய் உடனாய் மண்ணி வழிவிலா வடிமை செய்ய வேண்டும் நான் அந்த திருவேங்கடமுடியான இடத்துல ஆழ்வார் பாரித்தா மாதிரி நான் பிரார்த்தனை பண்றேன் நானு, அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்துல சர்வவிதமான கைங்கரியத்தையும் நான் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் நானு என்று கேட்கிறார். அசேஷ தேசாகில கால யோகினேஷு அகம் துவஸ்தாசு அகிலாசு அனந்தீசின், ஒவ்வொரு சப்தத்திலையும் ஒரு விசேஷம் இருக்கு. இது இந்த சமயங்கள்ல சர்வதேச சர்வகால சர்வகாலங்கள்லயும் நாம பண்ண வேண்டிய கைங்கரியம், நான் உமக்கு இப்படி கைங்கரியம் பண்ணணும்னு ஆழ்வான் பாரிக்கிறேன். அகிலாஸ்வஸ்தாசுன்னு சொல்ற பெருமாளுடைய நிலைப்பாடு என்னென்ன இருக்கோ அதுல இருக்கு. சென்னால் குடையாம் இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மறுபடியாம் நீல் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்கும் மனையாம் திருமார்க்கு அரவு என்று பொய்கேழ்வாருடைய பாசுரம். பெருமாள் சென்னால் குடையாம் இருந்தால் சிம்ஹாசனமாம் சிங்காசனமாம், பெருமாள் எழுந்திருந்தேர்னாக்க கொடையா என்று கேட்கிறான். அதே மாதிரி பெருமாள் எங்கேயான அமர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு சன்னிவேசம் ஏற்பட்டதுன்னாக்க அவர் உட்காந்துக்கிற இடமே சிம்ஹாசனம் தான். இன்னைக்கு யார் யாரோ என்னென்னமோ சிம்ஹாசனம் எல்லாம் போட்டு இருக்கா, பெருமாளுக்கு எப்பவுமே ஆதிசேஷன் தான் சிம்ஹாசனமா இருந்துட்டு இருக்கிறான். இது வந்து இது வெள்ளியால போட்டுக்கிற சிம்ஹாசனமோ தங்கத்துல சிம்ஹாசனமோ எந்த சிம்ஹாசனமும் பெருமாள் எழுந்துள்ள இருக்கிற ஆதிசேஷனாகிற ஒரு சிம்மாசனத்துக்கு சமமா ஒண்ணுமே ஆகாது. இது ஒண்ணு அதே மாதிரிதான் பார்க்கணும். மணி விளக்காம் பூம்பட்டாம் புல்கும் அரவணையாம் திருமார்க்கு அரவுன்னு வசுதேவர் கண்ணனை எழுந்துள்ள பண்ணிட்டு போறேன், அதுவும் அஷ்டமி, அது பெரிய பாதராத்திரியில கிளம்பி போறேன், ஒரே கும்மிருட்டு, அந்த கும் இருட்டுல பெருமாள் கண்ணனை எழுந்துள்ள பண்ணிட்டு வசுதேவர் போகச்சு ஆதிசேஷன் குடம் பிடிக்கிறேன். அதுலயும் இந்த இடத்துல யாதவாத்திரயத்துல இதெல்லாம் தனி உபன்யாசம் தான் பண்ணமே தவிர இந்த ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய உபன்யாசத்துல சேராது. இது இதனால் கொஞ்சம் போற கோடிட்டு காமிச்சுக்கிறேன். ஆதிசேஷன் குடவிட்டு போறாரு, அந்த இருட்டுல எப்படி போறது என்னன்னு வழி தெரியலையா, இந்த வழி தெரியாத இருக்கிறதுக்கோசரம் ஆதிசேஷன் தன் தலையில இருந்துட்டு இருக்கிற ரத்னங்கள்னால ஒரு பெரிய பிரகாசம் உண்டு பண்றான். அது எத்தனையோ ஒரு 1000 பல்பு போட்ட மாதிரி அப்படி ஒரு பிரகாசம் இருக்கா, அந்த பிரகாசத்துல வசுதேவ தான் இருட்டுல போறோன்ற ஒரு பாவமே இல்லாத போயிட்டு இருக்கான். இது சின்ன குழந்தை, இந்த சின்ன குழந்தையா இருக்கிறதுனால ராத்திரி வெளில போனாக்க பாதராத்திரி என்ன சின்ன குழந்தைய வெளில ஆயிடுச்சும் போக கூடாதுன்னு சொல்லுவா, அதுவும் ராத்திரி ஆயிடுச்சுனாக்கா காத்து கிளப்பான் எல்லாம் படும்னு சொல்லி சொல்லுவா. இப்ப அது என்ன பண்ணுன்னா, அந்த காத்து கிளப்பு எதுவும் அந்த குழந்தை மேல படக்கூடாதான், அதுக்காக வைமத்தையர் கருத்மான் வேதாத்மா விசகேஸ்வரகான்னு சொல்றாரு, அந்த வேதாத்மாவாக இருக்கிற கருத்மான் அப்படி விசிறிண்டே போறான், எந்த துர்தேவத்தையோ துஷ்ட ஜந்துக்களோ இவர் கிட்ட வரக்கூடாதுன்னு போறாரு. அந்த மாதிரி நான் உமக்கு கைங்கரியம் பண்ணணும் அகிலாஸ்வஸ்தாசுன்னு சொல்லச்சு, எல்லா நிலையிலையும் நான் உமக்கு நான் கைங்கரியம் பண்ணணும், நீர் மூச்சில் இருக்க செய்யோ, நீர் புறப்பாடுல சஞ்சாரத்துல போயிட்டு இருக்க செய்யோ, நீர் ஆஸ்தானத்துல எழுந்தொள்ளி இருக்க செய்யோ, நீர் திருவணையில எழுந்தொள்ளி இருக்க செய்யோ, எல்லா சமயத்திலயும் நான் எல்லா விதமான கைங்கரியத்தையும் பண்ணணும், என உனக்கு இதுமே இதுக்கு மேல காரியம் கிடையாதுன்னு சொல்லி என்ன யாரும் தடை பண்ணக்கூடாது.
அப்படிப்பட்ட கைங்கரியத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கத்தியத்துல அதே மாதிரி சொல்லலாம், சர்வாவஸ்தோதி தான் சேசிக்கிறவன் பவேயம் புண்டரீ காற்றும் தொமைவைவும் குருஷ்வமாம் அப்படின்னு அவரையே ஆள் எம்பெருமானார் பிரார்த்தனை பண்ற ரங்கநாதன் இடத்துல. அதே மாதிரி பிரார்த்தனைய இந்த இடத்துல ஆழ்வான் வைக்கிறே. அதுக்கப்புறமா அனன்ய தீஹி அப்படின்னு, அனன்ய தீஹ அப்படின்னு சொல்லச்சு, நம்மளுடைய எண்ணம் இருந்துட்டு இருக்க அந்த சிந்தை இருக்க வேற எதுலையும் போகக்கூடாதான். அந்த அந்நிய சிந்தை, அந்நார்த்த பிரவர்த்தி, அந்நிய யஜனம், அந்நிய கீர்த்தனம், இப்படிலாம் ரகசியத்ரயசாரத்துல சுவாமி பல விஷயங்களை சாதிக்கிறார். இங்க அந்யாபிகமனம் கூடாதுன்னு சொல்லி சொல்ற, அந்நிய மனசு வேற எதுலையும் என்னுடைய மனசு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்ற. வேற எதுலன்னு ஒண்ணு போகுமா, என்ன சமாச்சாரம் அந்யாபிகம்ன்றது என்னன்னா, இனி போய் ஒருவன் தனக்கு பணிந்து கடைத்தலை நிற்கை நின் தாயை அழிவு கண்டாய். எனக்காக இந்த தேவப்பெருமாள் இருந்துட்டு இருக்கு, இந்த தேவப்பெருமாள் எனக்காக இருந்துட்டு இருக்கச்சு, இன்னொருத்தருடைய தேவதாந்திரத்தை கிட்ட போய் எனக்கு ஆயுசு வேணும், ஆரோக்கியம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும்னு நான் பிரார்த்திச்சேன்னாக்கா எனக்கு ஒன்றும் அதனால குறவில்லை, அந்த தேவப்பெருமாளுக்கு ஒரு ஹானி ஏற்பட்டு போயிடுவான். ஆகையால நான் வேற யாரை வேணா கேட்பேன், யாருண்ட வேணாலும் நான் சாதிச்சுப்பேன், எனக்கு என்ன வேணும்ன்றதோ அது பண்ணிக்கிறது கூட என்னால முடியும். ஆனா உன்னுடைய பக்தனா இருந்துட்டு உனக்கு நான் கைங்கரியம் பண்றவன்னு பேர் வச்சுண்டு நான் இன்னொருத்தன் கிட்ட போனேன்னாக்கா அது யாருக்கு இழுக்கு? தேவசரமலை உனக்கு தானே இழுக்கு. ஆகையால அனன்ய தீஹி, எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தேவதாந்தரத்தை பத்தி எண்ணும்படியான ஒரு நிலை எனக்கு வரக்கூடாது என்று சொன்னது. அந்யார்த்த பிரவர்த்தி, என்னுடைய நிலை, என்னுடைய இது எப்பவும் எப்படி இருக்கணும்னா உம்முடைய கைங்கரியத்திலேயே புத்தி போகும்படியாக இருந்திருக்கணும். கூரை சோறு இவை வேண்டுவது இல்லைன்னு, எனக்கு இப்ப துணி வேணும், பட்டு வேஷ்டி வேணும், பட்டு சுக்கா பட்டு இது வேணும், பட்டு புடவை வேணும், இல்ல இப்படி ஆகாரம் வேணும், இவ்வளவு பணம் வேணும்னு, இது எதையும் நான் கேட்க விரும்பல, நான் கேட்க விரும்புறது மொத்தம் உமக்கு கைங்கரியம் பண்றதுதான் நான் விரும்புறேன், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னார். அந்நயுகனம், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை எல்லாம் என்ன சொன்னார், தேவதாந்தரத்தை நான் பிரவாயம் தெரிவிக்க மாட்டேன், உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் என்ன சொல்றதுனால பரபிரம்மமாக ஏசையீசைத்து நிர்ணயந்தையும் பாகதேய ரகிதேஷு நோதி சேத்து அஸ்தி தாமணி நனிர்ணயத்தக்கோ தேவராஜமயம் ஈஸ்வரஸ்து தீர்ன. இந்த தேவப்பெருமானை சேவிக்காத வரைக்கும் தான் அவளுக்கு யார் பரதத்துவன்றதே தெரியாத இருந்துட்டு இருக்கோம். அந்த தேவப்பெருமானை சேவிச்சுட்டான்னு வச்சுக்கோங்கோ அந்த பரதத்துவ விஷயத்துல ஒரு சம்சயமே ஏற்படாதுன்னு இதே ஆழ்வானே முதல் தசகத்துல சாதிச்சிருக்க. அப்படி நான் உன்னை சேவிச்ச பிற்பாடு எந்த தெய்வத்தை நான் பரதத்துவமா நினைப்பேன், நானு நான் எந்த தெய்வத்தையும் நான் பரதத்துவமா நினைக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாராம். அந்ய யஜனம், தேவன் எம்பெருமானுக்கெல்லாம் பூவும் பூசனையும் தகுமோ என்றார். அந்த சாட்சாத் பரபிரம்மமாக எழுந்தொள்ளி இருந்திருக்கிற, பரமேஸ்வரனாக எழுந்தொள்ளி இருக்கிற இந்த தேவப்பெருமாள் அவருக்கு தானே பூவும் பூசனையும் தகுந்தார். அந்த காஞ்சிபுரத்துல எத்தனை எத்தனையோ தேவதாந்தரம் கோவில்லாம் இருந்துட்டு இருக்கு, அந்த இடத்துல எந்த தேவதைகளுக்கும் நாம் சமர்ப்பிக்கிற பூவும் பூசணையும் அதை வாங்கிக்கிற தகுதி அவளை கிடையாது, உமக்கு மட்டும்தான் அது இருந்துருக்கு. அப்படிப்பட்ட நிலை எனக்கு என்னைக்கும் தொடர வேணும் என்பது நான் சொல்றேன். அந்நிய கீர்த்தனம், அந்த தேவப்பெருமாளை தவிர வேற தேவதாந்தரங்களை நான் பார்க்க மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் எனக்கு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. இப்படி பண்ணி அசேஷ தாசியைக்கரதி அகம் துவஸ்தாசு அகிலா ஸ்வனன்யதீஹி அசேஷ தாசியைக்கரதி ததாகரன்னு, அசேஷ தாசியம் நான் அவனுக்கு தாசனாக இருந்திருக்கும் ஒரு தன்மை, அந்த தாசியைக்கரதி அதுல ரத்தி அடிமையாக இருக்கிறதுன்னு அதுல ஒரு சந்தோஷம், நான் என்ன பெருமையா நான் பேசிக்கிறேன், நானு
நான் தேவப்பெருமாள் திருவடியில நான் கைங்கரியம் பண்றவன்னு நாம் பெருமைப்படும்படியாக அதுல ஒரு சந்தோஷத்தோட இருக்கும்படியாக நீர் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி சொல்ற தவானுபூதி சம்பூத பிரீத்திகாரித தேகிமே கிருப்பையா தேவ நஜானே கதிமன்யதா. இதுவும் சிறங்க கத்தியத்தில் பாஷ்யக்காரர் அருளி செய்தார். அதே மாதிரி இங்கேயும் ஆழ்வான் பிரார்த்தனை பண்றேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு. அசேஷ தாசியைக்கரதிஹி ததாச்சரன் அப்படின்னார். இப்படி எல்லாம் ஆச்சரன், இது வெறும் வார்த்தையோட இருக்கக்கூடாது. நம்ம கூட அதை உபன்யாசம் பண்ணோம், 6 மணி ஆயிடுச்சுனாக்கா முடிஞ்சு போச்சு. இதை பத்தி அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாமெல்லாம் நிறைய பாப்பம் பண்ணிருக்கோம். அவர் திருவடி வாரத்துல இருந்தவன கூட தூர தள்ளி விட்டுட்டு அங்க போனா கூட அவரை சேவிக்க முடியாத ஒரு பாக்கியம் அது இல்லாத பண்ணிடுறது. இதெல்லாம் எப்ப போக போறதோ என்ன பண்ண போறதோ போகுமோ போகாதோ அதுவும் நமக்கு தெரியாது. ஆழ்வான மாதிரி நமக்கு என்ன விசுவாசமா இருந்துருக்கு? நம்ம வார்த்தையாலதான் சொல்றோமே தவிர மனசளவுல எவ்வளவு விசுவாசம் இருக்குன்னு சொல்ல தெரியல. என்ன நம்மளுடைய பாப விசேஷம் வேற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னா இது அப்படியே மறைச்சுடுது, இந்த எண்ணத்தை குறைச்சுடுது. அப்ப குறைச்சு அப்போ நம்மளுடைய பாப விசேஷம் தான் மேலோங்கி நிக்கிறதே தவிர நாம நினைக்கிறது இருக்க இப்படி நல்ல விஷயம் சத்விஷயம் இருக்க அது இறங்கி போயிடுது. கரீஷா தேவப்பெருமாளே வர்த்தேயம் சதா சுகந்திக்கே, நான் உன்னுடைய திருவடி வாரத்திற்கிழையே நான் எப்பவும் இருக்கணும். இருக்கிறதோட மாத்திரமில்ல, சர்வதேச சர்வகால சர்வாவுக்கமான கைங்கரியத்தையும் பண்ணணும். என்னுடைய மனசோ எண்ணமோ இல்ல சரீரமோ எதுவுமே ஒன்ன தவிர வேற எதலையும் போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை எனக்கு கொடுக்கணும் என்று ஆழ்வான் தேவப்பெருமாள் பிரார்த்தனை பண்றார். அவருடைய பிரார்த்தனை என்னைக்குமே வீணா போனதே கிடையாது. இதுதான் ஆழ்வானுடைய பிரார்த்தனை தான் சுவாமி தேசிக்கணும் சாதிக்கிறார். தவாஸ்மி சமீபத்தே தொய்யஸ்தி பக்தி ரனகா கரிசைல நாத சம்சத்தே எதிர்த்து தாசஜனஸ்வதியார அபவர்க்க ஏவான். ஒரு இஃப் கிளாஸ் பட் கிளாஸ்ன்னு சொல்றோமே இதெல்லாம் போடுறேன். சஞ்சேத் பிரசீதசி, நீர் கணக்கு சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தை நாம் பண்றதுக்கு நீர் அனுகிரகம் பண்ணும்படியான ஒரு நிலையும் அப்படிப்பட்ட ஒரு பிரசாதம் முகனாக நீர் கணக்கு இருந்துட்டேர்னாக்கா தவாஸ்மி சமீபத்தேத்து நானும் உம்முடைய திருவடி வாரத்துல வாசம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் அதுவும் எனக்கு கணக்கு கிடைச்சதுன்னாக்கா உன்னிடத்துல இதே ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் தான். பொய்யத்து பக்தி ரணகாஸ்கரி செய்யலான்ற உம்மிடத்துல ஒரு பக்தி இருக்கணும். அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்திலேயே இருந்துட்டு தேவப்பெருமாள் நம்மளுடைய கைங்கரியத்தெல்லாம் ஏத்துக்கிறதுக்கும் அவர் சித்தமாக இருந்துருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நிலையெல்லாம் நமக்கு இருக்க கூட எனக்கு உம்மிடத்துல உண்மையான ஒரு பிரதிபக்தி ஒரு பக்தி கணக்கு இல்லாத போயிடுச்சுன்னா அது பிரயோஜனம் இல்லாத போயிடுமே. அதுதான் இந்த இடத்துல சொல்றாரு அனன்ய தீகின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் பொய்யத்து பக்தி ரணகாஸ்கரி செய்யலான்னு சொல்லி சொல்றாரு. சம்சிருஜத்தே எடுத்த தாசஜனஸ்துதியன். இது மாத்திரமல்ல சேவை குன்றத்துல போனோம்னா நித்தியசோரிகளோடையும் முத்தர்களோடையும் சேர்ந்து எல்லாரோடையும் சேர்ந்து ஹாவுகான்னு சாமுகானம் பண்ணிட்டு பல்லாண்டு பல்லாண்டும் பாடுவரேன்னு சொல்லி ஆழ்வார் சீசுக்திகளையும் நாம்களும் சொல்லிண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலை கணக்கு வந்துருக்குனாக்கா வேற என்ன நமக்கு வேணும்? எனக்கு சம்சார ஏக பகவன் அபவர்க்க ஏவன், மோட்சத்துல போனா சேவை குன்றத்துக்கு போனா எப்பேற்பட்ட அனுபவம் வரப்போறதோ அந்த அனுபவம் மொத்தம் இங்கேயே நீ கொடுத்துட்டேனாக்கா நான் சீமை குண்டத்துக்கு போய் வேற ஒன்னு அனுபவிக்கணும்னு நான் ஆசைப்படலை. தேவப்பெருமாளே உம்முடைய சமீபத்துல நான் இருந்துட்டு எல்லா சமயத்திலையும் உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நீர் அனுகிரகம் பண்ணணும்னு இந்த இடத்துல ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார். ஆழ்வானுடைய பிரார்த்தனை அது நிறைவேறிடும். இதுல ஏகதேசம் ஒரு துளியானா நமக்கு அந்த தேவப்பெருமாள் அனுகிரகிச்சாக்கா அது சந்தோஷமா இருந்திருக்கும். அழ்வான் மாதிரி அனநதியாக இல்லாமல் இருந்தாலும் கூட அவர் நினைக்கும்படி அவர் தவிர வேற யாரையும் நினைக்காதபடியும் அவருக்கு கைங்கரியம் எவ்வளவு எந்த விதமான கைங்கரியம் நம்மளால பண்ண முடியுமோ
அப்படிப்பட்ட கைங்கரியத்தை அந்த தேவபெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு ஆழ்வான் திருவடி வாரத்திலையும் இப்படிலாம் காண்பிச்சு கொடுத்த சுவாமி தேசிகன் திருவடி வாரத்திலையும் தேவபெருமாள் திருவடி வாரத்திலையும் நம்மளுடைய பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.